விசுவாச எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம பப்பி குட்டி போட்டுருச்சு. பப்பிக்கு ஒரு பப்பி வந்துருச்சு. ஆக்சுவலாக இது இந்த மதர் கூட ரொம்ப ரொம்ப குட்டி தாங்க. இது பாவம் நாங்கள் கொண்டு வந்தே 1 இயர் கூட ஆகலை. 1 இயர் இல்லை, 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளவே இவர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இவங்க. ஸோ ரொம்ப 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 ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வச்சு குழந்தைய நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம வெளில போயிருக்கிற நேரத்தில் அப்படி நடந்து போச்சு. ஓகே, எனிவேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் கொடுக்க போகிறேன். கூடவே ஒரு குட்டி சேட் நியூஸும் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டெலிவரி வந்து வீட்டில் நடந்துச்சா ஹாஸ்பிட்டலில் நடக்க போதான்றது நம்ம போன வீடியோவில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வீட்டில் தாங்க நடந்துச்சு. அது வந்து அதுவே தானாக வந்து குட்டி போட்டுருச்சா, இல்லாட்டி நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்ப்பை தேடிச்சா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப நீங்கள் ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கும், என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருவோம். நாங்கள் வந்து ஒரு நாள் நைட் வந்து மேலே வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 12 o'clock இருக்கும், நைட் மிட்நைட் 12 o'clock இருக்கும். நாங்கள் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. யூகேலேருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, லண்டன்லேருந்து ஒரு தம்பி வந்திருக்காரு. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணணும்னா கொஞ்சம் எல்லாம் நீட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஃபிஷ் டேங்கனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து மிட்நைட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு இந்த நம்ம சினிமன் என்ன பண்ணாங்கன்னா ஓடி வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க, ஸ்டெப்ஸில் வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. இது எதுக்கு கத்துது அப்படின்னு நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு, சரி அதுக்கு நம்மெல்லாம் கூட இல்லைங்கிறதுனால கற்றுது போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். திரும்ப திரும்ப வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அது எப்பயுமே எங்கேயுமே வந்து அசிங்கம் பண்ணாது. மோஷன் போகிறதா இருந்தால் கூட அது வந்து அந்த பாட்டி ஷீட் நாங்கள் போட்டு வச்சுருப்போம், அது மேலே தான் போகும். ஆனால் அன்னைக்கு அது என்ன பண்ணுச்சுன்னா எங்களை கூப்பிட்டு பார்த்துச்சு. நாங்கள் வரலன்றதுனால கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து எங்கள் எதிர்க்கவே வந்து திடீர்னு அப்படி மோஷன் போயிட்டு போயிடுச்சுங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. கவனா சொன்ன பெனிட்டா இது இந்த மாதிரி பண்ணாது, சம்திங் ராங். அது கத்தி கத்தி பார்த்துச்சு. நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து வந்து கத்துது, மேலே கூட வரல, ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து வந்து தான் கத்துச்சு. நாங்கள் அதை கவனிக்காமல் சரி அது போ கத்துது அப்படின்ட்டு விட்டுட்டோம். அதை நாங்கள் கவனிக்கலைன்றதுனால மேலே எங்கள் எதிர்க்க வந்து பண்ணிவிட்டு திருப்பி குடுக்குடு ஓடி போயிடுச்சு அது கீழே. ஏன்னா அதுக்கு தெரியும், அதுக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு. ஸோ எனக்கு பயப்படும் அது. அப்படிப்பட்டது என் எதிர்க்க வந்து பண்ணிட்டு போச்சு. அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திருப்பவும் கத்துது. எதுக்கு தான் கத்துது அப்படின்னா எங்ககிட்ட ஓடி வந்து அந்த துணியை இழுத்து காட்டுச்சுங்க. துணியை இழுத்து இழுத்து காட்டின உடனே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு இன்னும் டேட் இருக்குது, டெலிவரி டேட் இருக்குது, இன்னும் 4 டேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் கேர்லெஸ்ஸாக இருந்தோம். திடீர்னு அது வந்து நாங்கள் ஏன் இப்படி ரொம்ப ஓவராக பண்ணுது அப்படின்னு, இந்த நான் அதை வந்து பெப்பரை கூட சேர்த்துக்குது, அது அவங்க ஹஸ்பண்டை சேர்த்துக்குது. எனக்கு இன்னொரு ஒரு குட்டி இருக்குது இல்லைங்களா, அவரை சேர்த்துக்கவே மாட்டேங்க. அதுவும் ஒரு ஃபீமேல், அதுக்கிட்டவே சேர்க்க மாட்டேங்க, ரொம்ப கத்துது. ஸோ நாங்கள் கீழே வந்து பார்க்கும்போது துணி இழுத்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்துச்சு. ஓஹோ, டெலிவரி டைம் வந்துச்சு போல. ரெண்டாவது நாங்கள் அதை ஸ்டமக்கை நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, வயிறு மேலே ஏறி ஏறி அப்படி. இப்போ நீங்கள் அவருங்க இப்போ நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியாது, முக்குது போலங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுது. எங்களுக்கு நல்லா தெரியுது பேபி வர்றதுக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்களை எல்லாரையும் கூப்பிடுது உள்ள உட்கார வைக்கிது. எல்லோரும் இருந்தால் மட்டும்தான் அது அமைதியில் உட்காருது. சரி, நாங்கள் எல்லோரும் வந்து சுற்றி உட்காந்துக்கிட்டோம், ஒருத்தரை கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடலைங்க. அங்கே யாராச்சும் அசைஞ்சா கூட கொலைக்குது. எல்லோரும் கூட இருக்கணும், எல்லாம் நார்மலாக சில டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா டெலிவரி டைமில் கிட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கும் இல்லைங்களா. ஆனால் இது எல்லோரும் கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் நாங்களாம் உட்காந்துட்ட பிறகு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிச்சிங்க. அந்த துணி அங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த கவர்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு வந்து போட்டுச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், தூர தூரமாக எங்கெங்கேயோ வச்சுருந்தார், ஒரு குறிப்பிட்ட இடங்களை அவர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாரு.
வச்சுருந்தாங்க. சோஃபாவுக்கு பின்னாடி அடிக்கடி போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு துணி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பெட்டுக்கு அடியில் கொஞ்சம் அதாவது எங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இது ரொம்ப கீழே வந்து ஒரு பேப்பர் வந்து தொல்லை பண்ணுது என்னை ரெக்கார்ட் பண்ண விடாமல். கொஞ்சம் ஒரு ஓகே, அந்த மாதிரி எங்கெல்லாம் கொஞ்சம் மறைவான இடமோ அங்கெல்லாம் போயிட்டு அவர் துணிகளை வச்சுருந்தார். பட் வந்து அது கடைசியாக இங்கே தான் வந்து எங்கள் எதிர்க்க தான் குட்டி போடணும்னு நினச்சி கொண்டு வந்துட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா அது எப்படி வந்து? அதோட வயரை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது அப்படியே ரொம்ப பயங்கரமாக வந்து பாருங்க, அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுதுங்க. அது கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 15 minutes ஒன்ஸ் அந்த கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே, 15 minutes 15 minutes இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 ஆச்சு, அப்புறம் 5 ஆச்சுங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், பெனிட்டா இந்த ஒரு துணி அது இழுத்துட்டு வந்து போட்ட ஒரு துணி மட்டும் பத்தாது. ஏன்னா இப்போ போயிட்டு அங்கேருந்துலாம் பெட் அடியில் கட்டில் அடியில் இருக்கிறதெல்லாம் இழுத்துக்கிட்டு வர ஸ்டேஜில் அது இல்லை. ஸோ நீ இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு போடு அப்படின்னு எல்லாத்தையும் அதை ஒரு எங்கெல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த அதெல்லாம் கொண்டு வந்து பழைய துணிங்க தான் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்குன்னு. அதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம், இந்த மாதிரி தான் இப்படி தான் வந்து இந்த துணிங்களை போட்டு இது பண்ணணும். ஆனால் அது வேறு வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுருந்துச்சு. சரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுன்னு சொல்லிட்டோம். பெப்பர் வந்துங்க அவரோட ஹஸ்பண்ட் வந்து கூடவே இருக்கணும்னு தான் நினைக்குது ஃபீமேல். மேலும் வந்து அதை இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறதுங்க. நாங்கள் ஏதோ பண்ணிடுறோன்னு நினச்சிட்டு எங்களை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கெஞ்சுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி எங்கள் முகத்தை வந்து நக்கிட்டு போகுது. ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு அது பாருங்கள். இது இடையில பெனிட்டாக்கும் சின்னமனுக்கும் மதர்க்கும் இடையில உட்காண்டிருக்கு பாருங்கள். என்னென்னா தடுக்கிறாங்களாம், நாங்கள் ஏதோ பண்ணிடுறோம் அதை தடுக்கிறதுக்காக. இது சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் தாங்க. இப்போ வந்து நான் சின்னமன் அடிக்க போனால் பெப்பர் வந்து எங்கள் ரெண்டு பேர் குறுக்கில் நின்றுடுவார். பெப்பர் அடிக்க போனால் சினிமன் வந்து குறுக்கில் நிற்பாங்க. ஹேசிமாக என் பேத்தி அடிக்க போனாலும் அப்படி தான் பயங்கரமாக ஆக்ரோஷமாக கொலைச்சிட்டு நடுவில் வந்து நின்றுடுவாங்க. எனக்கும் அதுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இது பாருங்கள். அதான் முடியல, அந்த பக்கம்தான் தலையை வச்சுட்டு இருந்துச்சு. இடத்த விட்டு நகரில் ஆனால் தலையை உடம்பு இந்த பக்கம் சாய்ச்சி வச்சு ரொம்ப முடியலங்க. அதுக்கு எல்லா துணிகளையும் கொண்டு வந்து போட்டுட்ட பிறகு எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போ டயர்டாகிட்டு அதால் ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள். அப்போ நான் தான் இமான் என் மகன் என்ன சொன்னார்னா, ஐஸ் வாட்டர் அதாவது ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் கொடுத்துப்பாரு, கூகுளில் அப்படி போட்டிருந்துச்சு போல் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஐஸ் கியூப்ஸும் கொடுப்போம், கொஞ்சம் சில்லுன்னு ஒருவேளை இறங்கிச்சின்னா அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுனால அதையும் ட்ரை பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது அந்த வயிறு. ஒரு 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 ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுவோமோ அதை எல்லா கஷ்டமும் அதுவும் அனுபவிச்சுதுங்க. அவ்வளோ பாடுபட்டுச்சு. ஆனால் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அழுங்கல் குலுங்கல் இல்லாமல் சொல்லுவாங்க, ரொம்ப நீட்டாக அது பாருங்கள். நாங்கள் ஐஸ் கியூப் கொடுக்குறோம், ஐஸ் கியூப் குடித்த நக்குது அந்த ஐஸ் கியூ ஐஸ் கியூப்ஸ் அது கே நக்கிட்ட பிறகு ஓரளவு கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு போல். பார்த்தீங்களா பனிக்கூடம் உடஞ்சிது, அந்த அந்த எனர்ஜி அந்த சில்னஸ் உள்ளே போன உடனே பனிக்கூடம் உடஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நிறைய டைம் எடுத்துக்கிச்சுங்க அது பேபி வெளியில் வர்றதுக்கு. எப்படியும் ஒரு 15 minutes பேபி வெளியே வரல. அந்த இது மட்டும்தான் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ எதுவுமே வெளியில் வரலையே, சரி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஐஸ் கியூப்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே அதை வந்து எனர்ஜி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து ஒரு சரியான சவுண்டுங்க, சடனாக ஒரு கத்து கத்துச்சு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த பெயின் வந்து அந்த பேபி வர்ற நேரத்தில் ஒரு கத்து கத்துச்சு. ஓகேடா அப்பா அப்படின்னு எங்களுக்கு ஆச்சுது. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் எப்போ கத்துது எப்போ பேபி வருதுன்னு. Black and white. Thank you, Jesus. Thank you, Jesus. So guys, put it on. Summer. Oh my God. Oh my God. Guys. Guys.
ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பப்பி வெளியில் வந்துருச்சுங்க. அழகாக வந்து ஒரு பேபி வந்து நமக்கு பார்க்கும்போது உங்கள் அப்பா மாதிரி மேல் இருக்கு இல்லைங்களா பேப்பர், அது மாதிரி அப்படியே போட்டிருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா பாருங்களேன், பிறந்த உடனே எங்களுக்கு காட்டவே மாட்டேங்க. கொஞ்சம் தூரமாக இருந்து பெனிட்டா மட்டும், நான் இத்தனைக்கு நான் தான் அதோட சைட்லேயே இருக்கேன், அந்த பேக் சைடில் நான் தான் உட்காந்துட்டுருக்கேன். எனக்கே தெரியல அது என்ன குட்டி போட்டிருக்குன்னு கூட எனக்கு தெரியல, குட்டி வந்துருச்சுன்னு மட்டும்தான் தெரியுது. பெனிட்டா மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்றது சொல்லிச்சு. எங்களுக்கு சுத்தமாக தெரியல, பக்கம் வேறு ரொம்ப பக்கத்தில் நான் சோஃபா மேலே உட்காந்துருக்கேன், எனக்கு கால்கில் தான் நடந்துகிட்ருக்கு, தெரியவே இல்லைங்க. அவ்வளோ அழகாக அது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சதுங்க. கொண்டு வந்தோம்னா தூரத்துலேருந்துலாம் இல்லை, அப்படியே மூக்கிலேயே தள்ளி கொண்டு வந்து எங்கள் எதிர்க்க விட்டுச்சுங்க. அப்புறம் நாங்கள் பெனிட்டா தொட்டு தொட்டு பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு வேலையுமே இல்லைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது பாருங்க, எவ்வளோ அழகாக. உங்களுக்கு ஒருவேளை அடுத்த குட்டி வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது எந்த மாதிரி வெளியில் வருது, இது எவ்வளோ க்ளீன் பண்ணி எப்படி நம்மகிட்ட நம்மளை தொடப்படுது அப்படின்னு. அது வரைக்கும் வந்து அது நம்ம காமிச்சா தானே நம்ம தொடுவோம், காமிக்கவே மாட்டேங்குது. நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தள்ளி கொண்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் குட்டி கொஞ்சம் தானாக அப்படி தேடிட்டு மம்மியை தேடுற மாதிரி நகர்ந்துச்சு. ஒரு சிறு பால் கேட்குது போலுக்கு பெனிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க போயிட்டு அழகாக க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து குட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க அங்கே பால் குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுத்த கான்ட்ராக்ஷன் வந்துருச்சுங்க, ஒரு பம்ப் தெரியுதுங்களா வயிறு பாருங்கள். அடுத்த இது வந்துச்சோன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ இது அந்த பெயினில் இதை எதானும் பண்ணிவிடுமோ. நிறைய பேர் வேறு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு குட்டியை வந்து சாப்பிட்றோம் கிப்புறோம்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா. ஏன்னா எங்கள் வீட்டில் லேப் வந்து 8 குட்டி போட்டுச்சு, அது எங்களுக்கு தெரியாமல் போட்டுட்டு அப்புறம் எங்களை கூட்டுக்கு காமிச்சிச்சு. ஸோ அது எப்படி போட்டுச்சு ஒன்றுமே தெரியாது, ஃபஸ்ட்டு குட்டி எதனா சாப்பிட்டுச்சாங்க அதை எந்த விஷயமும் தெரியாது. பட் இதை எல்லோரும் நான் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதனால் எங்களுக்கு பயம் ஒருவேளை அடுத்த பெயினில் அந்த பெயினில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற போது அப்படின்னு கொஞ்சம் தூரமாக வச்சும் அடுத்த கான்ட்ராக்ஷன் வந்துடுச்சு. ரொம்ப தான் கஷ்டப்படுது, அதாவது ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை அப்படி வருதுங்க ஓகேங்களா. அந்த கான்ட்ராக்ஷன்ன்றது வந்து ஹாஃப் அன் ஹவர், இது ஃபஸ்ட் பேபிக்கும் அடுத்த பெயினுக்கும் இடையில ஹாஃப் அன் ஹவர் ஆகுதுங்க. ஸோ இப்போ அந்த பெயின் வந்துருச்சு, அதுக்கு திரும்பவும் நாங்கள் வந்து தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது, ஐஸ் க்யூப் தான் வேணும் கேட்குது. சரி அப்படின்னு சொல்லி சரி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு குட்டி வெளியில் வந்துச்சு. ஏன்னா அடுத்த குட்டி வர்றது தெரியலை எங்களுக்கு, சத்தமும் போடலை ஒன்றுமே போடலை. ஃபஸ்ட் பேபிக்கு மட்டும்தான், ஃபஸ்ட் பப்பிக்கு மட்டும்தான் அது கத்துச்சு. செகண்ட் பப்பிக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி மட்டும் குடிக்கல, குடிக்காமல் பார்த்துட்டா இந்த பக்கம் நெளியுது. அடுத்ததும் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க, ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல், அடுத்ததும் பிளாக் அண்ட் ஒயிட்டில். எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு மம்மி மாதிரி ஒன்று வரணும்ல, அந்த கலரில் வரும்னு பார்த்தா ஒன்றுமே அந்த கலரில் வந்த மாதிரி தெரியல. சரி அடுத்தது அடுத்தடுத்து வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இதையும் பார்த்தீங்களா, எங்கேயாவது நம்ம கண்ணுக்கு தெரியுதா, காட்டவே மாட்டேங்குதுங்க. அது ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறம் தான் நம்மக்கிட்ட தள்ளி விடுதுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுது அப்படி. அது அதுக்கு தெரியும் நான் எவ்வளோ வந்து எப்படி சுத்தம் பார்ப்பேன், இந்த மாதிரி பிடிக்காது எனக்கு, ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருப்பேன். அது உண்மையிலேயே வந்து மண் அவ்வளோ அறிவுங்க அதுக்கு. உங்களுக்கு வளர்த்து பாருங்கள் தெரியும், இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிலாம் நினைப்பீங்க, வளர்த்து பாருங்கள் தெரியும் அதுங்க என்னெல்லாம் பண்ணுது. நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கிஸ் கொடுத்து தான் நம்மளை வந்து அத்தனை கால் கீழே 4-5 கிஸ் கொடுத்துருவோங்க. இப்போ பெனிட்டாலாம் வந்து அது மூஞ்சில் கொடுத்துரும், முகத்தில் எட்டி எட்டி இந்த கணத்துலலாம் கொடுக்குங்க. என்கிட்ட எகிறவே எகிறாது, எனக்கு பிடிக்காது. ஸோ காலில் கிஸ் கொடுக்குங்க. எல்லாமே இருக்கிற 4 பப்பியுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப அருவறுப்பாக இருக்கும், அடிச்சிருவேன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு அது அம்மா லவ்வை வெளிப்படுத்துதுமா அப்படின்னு சொல்லுங்கள். சரி பாவமாக இருக்கும் பாருங்கள். செகண்ட் பேபி தெரியுதுங்களா, செகண்ட் பப்பி கொஞ்சம் வீக்காக பிறந்துருச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். சரி அது தொடச்சி கிடச்சி எங்ககிட்ட தள்ளிடுச்சு. இந்த பாருங்கள் செகண்ட் பேபி இந்த பக்கம் இருக்குது தெரியுது இல்லையா, அதை வந்து எடுத்து பால் கொடுக்கறதுக்கு நம்ம விட்டால் கூட தள்ளி தள்ளி விட்றதுங்க மூக்கில். இப்போ வந்து அது அசையலை இல்லையா, அசையாமல் படுத்துட்டுருக்கு. அது கொஞ்சம் அசையும் போது தான் நம்ம எடுத்து விடணும், அப்போ தான் ஏன்னா இன்னும் அந்த டயர்ட்லேருந்து அவர் வெளியில் வரல. செகண்ட் பப்பி, ஃபஸ்ட் பப்பி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டார், அவரே தேடிட்டு போகிறார் பாருங்க.
அவர் இப்போ தான் பிறந்தார், ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவரே தேடிக்கிட்டு போகிறாரு. அடுத்து செகண்ட் பேபி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு வந்து மூக்கில் ரத்தம் வந்துருச்சுங்க. என்னன்னே எதுக்கு மூக்கில் ரத்தம் வருது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா அந்த மூக்குக்கும் வாய்க்கும் ஒரு கட்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டு வந்துட்டு அதுலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து யூடியூப்பில் காட்டக்கூடாது இல்லையா, பிளட்டெல்லாம் காட்டக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிட்டேன், உங்களுக்கு பிளர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நீ பாருங்களேன், அந்த குட்டி நம் அதுக்கு கிட்டையும் சேர்த்துக்கவும் மாட்டேங்குது, தள்ளியும் விட்டுருது. அதே நேரத்தில் அது அது வேணும்னு நினைக்குது, அவ்வளோ அழகாக பேம்பர் பண்ணுதுங்க. நமக்கு புரியலை எது அப்படி எனக்கு, அதுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கு குட்டி இது வந்து இப்படி தான், இதை வந்து நம்ம சில நாய்ங்க நக்கி நக்கி தான் வந்து க்யூர் பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி அது வந்து க்யூர் பண்ணுது. ஆனால் ஃபீட் பண்ண எடுத்துகிட்டு போய்விட்டால் அதுக்கு குடிக்க தெரியலங்க, அந்த பெயின் மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு பெயினாக என்னான்னு தெரியல, குடிக்க தெரியல, மூக்கு வழியாக அந்த பால்லாம் வந்துடுது. ஸோ பெனிட்டா தான் பிடிச்சி பிடிச்சி இப்படி தலைக்கீழே வச்சு அப்படி கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்படி தான் பக்கத்தில் விட்டால் கூட அது வந்து தள்ளி தான் விட்டுறது, கொண்டு போய் விட்டால் கூட பால் கொடுக்க மாட்டேங்குது, தள்ளி விட்டுறது, ஏன்ற ரீசன் தெரியலை. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கான்ட்ராக்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு புரியல, திரும்பவும் கஷ்டப்பட போகுது போல், ஓ இன்னொரு குட்டி இருக்குது அப்படின்றது அதுக்கு அதனுடைய அந்த கான்ட்ராக்ஷன் அதை பார்த்து தான் எங்களுக்கு தெரியுதோ இன்னொரு பேபி இன்னொரு, ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க, ரெண்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் தான் நாலு இருக்கும் கண்டிப்பான்னு சொன்னேன். ஸோ அடுத்தது இப்போ ரெண்டு போட்டுருச்சு, அடுத்தது இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்காங்க மதர் பாவம், இந்த குட்டி பால் குடிக்கவே தெரியல, டயர்டாக படுத்திட்டுருக்கு. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுது பாருங்களேன், ஒரு பிட்டு ஈரம் கூட இல்லாமல் குட்டியே நாக்கிலே வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அதை சரிப்படுத்துச்சுங்க. அந்த குட்டி வந்து முடி இருக்குதாங்கிற மாதிரி தான் எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, அப்படி தான் முடி இல்லாமே பிறந்திருக்குமோ, அப்படி தலையை பாருங்கள் வழக்கையே மாட்டேன், அப்படி தான் இருந்தது உடம்பு முழுக்க ஃபுல். ஃபஸ்ட்டு தொடச்சி 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 தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதுங்க. அது வந்து நான் உங்களுக்கு நிறைய காட்டேன், நிறைய கட் பண்ணேன், 4 hours ஏறக்குறைய ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. அந்த டெலிவரிக்கு நாங்கள் உட்காந்து கரெக்டாக 4:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏர்லி மார்னிங் 4:45 ஸ்டார்ட் ஆச்சுதுங்க. இப்போ வந்து பாருங்கள் 5:30 ஆகுது, ரெண்டு குட்டி போட்டு 5:30 1 hour ஓகேங்களா, 5:30 ஆகுது. இம்மான் போய் நான் போயிட்டு, ஏன்னா எங்களை எந்திரிக்க விட மாட்டேங்க, இம்மான் மட்டும் அந்த மேலே வந்து கூப்பிட்டு வச்சு பக்கத்தில், ஏன்னா அது இப்போ வந்து 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 நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெப்பர் வந்து அழுதுங்க லிட்ரலி, அது கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுதுங்க, ரொம்ப இதுக்கு பெயின்ன்றதுக்காக அது அவ்வளோ கஷ்டப்படுது, சுற்றி சுற்றி வருது. இது அமெரிக்காவில் இருக்க வேண்டியது நிஜமாகவே, ஃபாரின்லலாம் வந்து இங்கே கூட அஃப்கோர்ஸ் இந்தியாவிலையும் வந்துடுச்சு, எல்லா ஹஸ்பண்ட்ஸும் டெலிவரி டைமில் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து இருக்குது இல்லைங்களா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து டெலிவரியை பார்க்கணும். அதே தாங்க இதுங்க வந்து அமெரிக்காவில் எங்கேயும் இருக்க வேண்டியதுங்க, ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நினைக்கிது அந்த ஃபீமேல். சரி பக்கத்துலேயே நாங்கள் உட்கார வச்சுக்கிட்டு இம்மான் மடியில் உட்கார வச்சுக்கிட்டே காமிச்சிட்டு இருந்தாப்புல, இதுக்கு இடையில ஓடி வந்து ஓடி வந்து எங்களை வேறு எதுவும் பண்ணிடாத, இப்போ குட்டியை நாங்கள் தொட்டு இது பண்ணாக்கா அது வந்து நாங்கள் ஏதோ பண்ணிடுறோன்ற மாதிரி
ஃபீமேல் எங்களை நம்புது, நம்பி எங்கக்கிட்ட விட்டுறது. பட் மேல் வந்து எதுவும் பண்ணாதீங்க கோவம்லாம் படலை, பட் வந்து எங்களை கொஞ்சது எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி வந்து வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப மேல் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிடுச்சுங்க, அவர் தான் பெயின் அனுபவித்த மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப அது பார்க்க கஷ்டமாக இருந்தது. இது கண்ணிலேருந்து தண்ணி வரல, கஷ்டம்தான் பட்டுச்சுது ஃபீமேல். பட் மேல் அழுதுச்சுங்க, அது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ஐயோ இப்படியெல்லாம் கூட பார்த்துக்கோங்க, இப்படியெல்லாம் கூட மிருகத்துக்கு கூட வந்து அந்த ஒரு இது மிருகத்துக்கு தெரியுது, மனுஷாதுங்களுக்கு தெரியுதாங்கிறது எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு இருக்காங்களான்றது தெரியலங்க வர இல்லைங்களா. இப்போ பாருங்கள் பெனிட்டா வந்து ஃபுல் அவங்க பெனிட்டா வந்து அடுத்த மாதிரி மாதிரி அவர் சுற்றி சுற்றி வராரு பாருங்கள் பேப்பர். ஆமாம் இப்போது கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கிறாரு, ஓரளவுக்கு உட்கார்ந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா. செகண்ட் பப்பிக்கே வந்து எழுந்திரிச்சிட்டு உட்காந்துட்டாரு, பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம், தண்ணி குடிக்கல, ஆனால் தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ஐஸ் க்யூப்ஸ் கொடுத்தா விடனா கொஞ்சம் அப்படி லிக் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இந்த தேர்டு தான் கண்டிப்பாக பார்க்கணுங்க, தேர்டு தான் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்றது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள். ரொம்ப பயந்துட்டோம் எல்லாருமே, அச்சுச்சோ. ஃபஸ்ட்டு ரெண்டும் ஓரளவுக்கு குட்டி போட்டுருச்சு, நல்லாவே இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற நேரத்தில் தேர்டு ஒன்றுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து இவர் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. என்ன திரும்பி பார்க்குறாங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு சோஃபாக்கு இடையில் அப்படி வந்து பார்த்துட்டு போகிறாரு. சுற்றி நாங்களாம் இருக்கிறதுனால இப்படி கிட்ட வர முடியல, போய் பேபிஸை பார்க்க முடியலன்னு சந்தில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. தேர்ட் கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப 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 குழந்தை கஷ்டப்பட்டுருச்சுங்க, எங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு பாருங்கள். ஓ மை காட் வந்துருச்சு, தெரியுதுங்களா, வந்துருச்சு வந்துருச்சு பேபி வந்துருச்சு, தேர்ட் ஒன் வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் காட்டுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கெலாம் தெரியணும், நீங்கள்லாம் ரெடியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். வந்துருச்சு பேபி வந்துருச்சு, தலை வெளியில் வரலங்க, தெரியுதுங்க தலை வெளியில் வரல. நாங்களும் ஒரு 3 minutes வெயிட் பண்ணோம், பேபி வந்துச்சு. எதுக்கு இது, பேபி வந்த உடனே இது துடைக்க ஆரம்பிச்சிடும், பேசாமல் படுத்துச்சு முடியலங்க. அதால் அதுக்கப்புறம் அதால் வந்து ஸ்டெயின் பண்ண முடியலை, அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணால் தானே வெளியில் வரும், அப்படியே படுத்துருச்சுங்க ஃபீமேல். அதனால் நானே நான் பெனிட்டா இது என்னென்ன தலை வெளியில் வரல, உடம்பு ஃபுல்லாக வந்துச்சு தலை வெளியில் வரல, என்னன்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். பாருங்கள் அப்படியே இருக்குது, பேபி உயிரோடு இருக்கா என்னான்னு தெரில. சரி பேபி உடனே பெனிட்டா வந்து அவங்க டாக்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெனிட்டாவே வந்து அதை பிடிச்சி கொஞ்சம் மெது மெதுவாக அம்மாடி, அதுக்கப்புறம் தாங்க தலை வெளியில் வந்துச்சு. ஆனாலும் வந்து அந்த பிளாசண்டாக இருக்கு இல்லைங்களா, அது உள்ளவே தான் இருக்குது. ஐயோ நீ நான் என்ன சொன்னேன்னா பேபி வெளியில் வந்துச்சு விட்டுருமா, மற்றதெல்லாம் அது பார்த்துக்கோம் அப்படின்னா, இல்லைம்மா டைட்டாக இருக்குது என்ன, அப்போ பேபி தனியாக வரமாட்டேங்குது, அதோடு வந்தால் தான் ஆச்சு அப்படிங்குது. அப்போ தான் தெரியுது ஒரு ஒரு பேபியுமே அந்த பிளசண்டாவோடு தான் வெளியில் வந்திருக்கு, அந்த பிளசண்டாவை தான் அதை சாப்பிட்ருமா. ஓகேங்களா, தாய் சாப்பிட்றோம் போல். அந்த கவரோடு வருதுங்க, வேறு கவர் ஃபுல்லாக கவராகி தான் வருது. பெனிட்டா பாருங்கள் கட் பண்ணி தான் எடுக்குதுங்க, கட் பண்ணி அந்த ஜவ்வோடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் ப்ளீட் ஆச்சுது வந்து, அப்போது தான் வந்து அதை நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. வெளியில் வந்துச்சு, வந்த பிறகு தான் வந்து இது கொஞ்சம் எழுந்து வந்ததுங்க. பாவம் அதால் முடியலங்க, நல்ல வேலை நம்ம கவனித்து அந்த ஆன் டைம் நம்ம வந்து அதை பார்த்து தலை வெளியில் வரல, வந்துருச்சு இது ஏதோ அப்படி நம்ம அசால்ட்டாக இருந்துடாத அப்படி இப்போ சொல்லி அதை வந்து வெளியில் எடுத்துட்டதுனால பேபி உயிர் புழைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு ஸ்கின் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு ஜவ்வு மாதிரி, அதை தான் அது பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஒரு பேபிக்குமே இப்படி வருமா என்னன்னு தெரியல. அது வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு திரும்ப பிச்சு இருக்குதுங்க, அது வந்து அப்படி தான் பண்ணணும் போல், அப்படி தான் பண்ணுவாங்க போல். அழகாக க்ளீன் பண்ணுங்க,
இன்னும் அதுக்கு வந்து மூச்சு விட முடியல, தெரியுதுங்களா? ஏன்னா அந்த அந்த இன்னும் அந்த கவர் பிரியலை. நான் சொன்னேன் பெனிட்டாட்ட, முகத்தில் மட்டும் கொஞ்சம் பிச்சு எடுத்துடுறியா, குழந்தைக்கு மூச்சு விட முடியலையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அதனால் முகத்துலேருந்து கொஞ்சம் அந்த முகத்துக்கிட்ட இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு விட ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் அது வாயவே திறக்குது, நல்லா க்ளீன் பண்ணுதுங்க. அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு மூணாவது வெற்றிகரமாக முடிஞ்சுது. எல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிருச்சுங்க, அவ்வளோதான். மூணு குட்டி தான் போல. அதுக்கப்புறம் அதுக்கு எந்திரிச்சிச்சு. அதுக்கப்புறம் மூணுத்தையும் வச்சு நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரொம்ப 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 குஷியாகிடுச்சிங்க. இன்னையோடு அது வந்து 1 வீக் ஆகுது. 1 வீக் பேபி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ அழகாக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, நம்ம இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் நம்ம பார்க்கணுங்க. பார்த்து தான் ஆகணுங்கிறது இல்லை, பட் நம்ம பப்பீஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. அவ்வளோ ஒரு பார்த்திங்களா, மூணாவது பப்பி நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுங்க. செகண்டு வந்தது தான் ரொம்ப வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அது அந்த மூக்கு வாய் அந்த கட்டுனாலே என்னவோ தெரியலை. வளர்ச்சியும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாக இல்லை. இதுங்க ரெண்டும் ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் பேபியும் சரி, ஃபஸ்ட் பப்பியும் சரி, தேர்ட் பப்பியும் சரி, நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு என்னவோ ஸ்டில் இப்போ வரைக்குமே அது திரும்ப திரும்ப ஓடி ஓடி ஒழியுது. 1 வீக் ஆகுது, ஒழிஞ்சிக்குது, இது பண்ணுது. சம்டைம்ஸ் ஒரு குட்டி உள்ளவே விட்டுருன்னு சொல்கிறாங்க, விட்டுடும். ஒரு 2-3 டேஸ் கழித்து குட்டி போடும், இல்லாட்டினா உள்ளவே இருந்து செத்து போச்சுன்னா தாயும் செத்து போயிடும். என்னென்னமோ சொல்லி நம்மளை வந்து போட்டு குழப்பி குழப்பி விட்டுறாங்க. கூகுள்லேயும் அப்படி தான் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் எங்களால் வந்து மூணு குட்டி தானாங்கிறத எங்களால் யோசித்து பார்க்க முடியலங்க. இந்த தேர்டு ஒன்று, இந்த செகண்ட் பேபி பப்பி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணாலும் பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ பெனிட்டா வந்து அதை தலைக்கீல பிடிச்சி பிடிச்சி குடிக்க வச்சாதான் 24 hours அதை பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனாலும் அது போயிட்டு போயிட்டு பாவம் டே அண்ட் நைட் உட்காந்து பண்ணிடுச்சுங்க. ஒரு 3 நாள் இருக்கும், 3 நாள் கழித்து அது கொஞ்சம் மூச்சு சில்லுன்னு ஆகிடுச்சு. பாடி எல்லாம் சில்லுன்னே இருந்துச்சு, ஆனால் உயிர் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து அதை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணி பார்த்தா ஏசிமா ஓடி போய் பார்த்துச்சு. அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருவோம், ஏன்னா இதுங்க எல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு செப்பரேட் ரூம் கொடுத்துட்டு இதை ஓடி ஓடி பார்க்குறது. அப்படி தான் பார்த்து 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 வளர்த்துக்கிட்டு இருந்தோங்க. மூணுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வந்து 6:45 ஆகுதுங்க. 4:00 நாங்கள் வந்து உட்காந்தோம். 4:45 ஒன்று போட்டுச்சு, 5:15 ஒன்று போட்டுச்சு, அகெயின் 5:45 ஒன்று போட்டுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களோட குழந்தையாக உட்காந்துட்டாங்க பெனிட்டா. ஸோ இந்த குட்டி பாருங்கள், இந்த குட்டி தாங்க ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப அழகு, ரொம்ப அழகாக இருந்ததும் அதுதான். அந்த வாய்க்கிட்ட ரொம்ப அது கட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணி வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம். டாக்டர், இந்த மாதிரி நாங்கள் கூட்டுட்டு வரட்டோமா, இப்படி அந்த மாதிரி கட்டு நாளே குடிக்க மாட்டேங்குது, ஹெல்த்தியாக இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியுது, சில்லுன்னு ஆகுது பாடி அப்படி சொன்னோம். அவர் சொல்லிட்டார், வேஸ்ட்டு. அப்படி ஒரு குட்டி வந்து நீங்கள் பழக்க வச்சாலும் கடைசி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், அது வந்து பழைக்காது. நீங்கள் கூட்டுட்டு வரது அது நீங்கள் விடுங்க, அது வளர்கிற வரைக்கும் வளரட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தலையிலலாம் அந்த ஒரே ஒரு பிளாக் மார்க் போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து மேலே கூப்பிட்டு காமிச்சோம். அவர் கடைசியாக இல்லை, அவர் இடையில வந்து வந்து தான் பார்த்துட்டு போனார். பேபி பப்பீஸை வந்து நக்கிட்டெல்லாம் போனாருங்க. அப்புறம் கடைசியாக கொண்டு போயிட்டு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்தோம், அந்த ரூமில் வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. டே அண்ட் நைட்டு பெனிட்டா போய் அந்த செகண்ட் பப்பி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இடையில நாங்கள் போயிட்டு போயிட்டு தூக்கிட்டு வர்றது, இப்போ கொஞ்சம் நல்லா பிரிஸ்க் ஆகிடுச்சுங்க, நல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. ஒரு 1 வீக் இருக்கும், 1 வீக் கழித்து
ஸோ இவங்களுக்கு வந்து செப்பரேட் ரூம் கொடுத்தாச்சு. அவங்க அங்கே தான் வந்து இருந்துக்கிறாங்க, வெளியில் தலை காட்டுறது கிடையாது. ஆனால் ஒரு 3 days அப்புறம் வந்து பெனிதா எவ்வளவோ போயிட்டு ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணி பண்ணி பார்த்தாங்க. நான் 3 days கழித்து பார்த்தா ஹேசிமா வந்து சொல்கிறாங்க, பாடிலாம் சில்லுன்னு இருக்கு மம்மி, வந்து பாருங்கள் பார்த்தா இறந்து போயிடுச்சுங்க. சரி, நான் அதை வந்து ரொம்ப காட்ட வேண்டாமேன்னு பார்க்குறேன். இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சமத்து குட்டிங்களாக ரெண்டும் படுத்துட்டுருக்கு. எங்களோடையே இருப்பாங்க எப்பயுமே, நாங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி தான் கொஞ்சிக்கிட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எங்களோட. ஆனால் இன்னும் கண்ணு திறக்கல, கண்ணு திறக்காமையே எங்களோட அப்படியே நல்லா சொகுசாக தூக்குவாங்க, மாற்றி மாற்றி தூக்கி வச்சுக்குவாங்க. அதை விட்டு கொஞ்சம் நேரம் கூட எங்களால் இருக்க முடியல. ஆக்சுவலாக சேல் பண்ணணும்னு தான் நினச்சோம், மனசு வரமாட்டேங்குது. அவ்வளோ சமத்து குட்டிங்க ரெண்டும், ஒன்றுத்துக்கு ஹார்ட் இருக்கும், ஹார்ட்டின் மாதிரி ஷேப் இருக்கும், ஒன்றுத்துக்கு லிப்ஸ் மாதிரி ஷேப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒன்றையும் ஒன்றையும் பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம். ஹேசிமா கையை விரலை எப்படி வந்து அது இது பண்ணிக்கிட்டு பாருங்க, கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்குது. அந்த கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மதுரோட அந்த கலர் கொஞ்சம் வருது. ஸோ வளர்ந்தால் தான் தெரியும் போல். ஹேஸ்லிங் வந்து என் கையை விட மாட்டேங்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா சொகுசாக சப்பிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்குது பாருங்க. இப்படி தான் வந்து ஹேசிமாவோட டைம் வந்து இந்த லீவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதை விட நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை.